வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தென் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளை கட்சியில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக அமமுக நிறைய பேர் சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் அணியிலிருந்தும் சேருவதற்கான வாய்ப்புகள், உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அணியினர் செஞ்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக தமிழகத்தில் டிடிவி தினகரன், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே பேரூராட்சி தலைவர் மா சேகர் உரத்தநாடு, அவர் வந்து கட்சி விட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. ஏன்னா வைத்தியலிங்கத்தை எதிர்த்து போன தடவை சட்டமன்றத்தில் நின்றவர், மிகப்பெரிய டஃப் கொடுத்தவர், கொஞ்சம் நிறையா எல்லாத்துக்கும் செலவிலிருந்து அங்கே இருக்கக்கூடியவர்கிட்டலாம் நல்லா பழகக்கூடியவர் அப்படின்னு அவரை பற்றியான இமேஜ் உண்டு. போன சட்டமன்ற தேர்தலில் ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம், மாசேகர் மூணு பேர் நிற்கும்போது திமுக அதிமுகவுக்கு இணைய டஃப் கொடுத்தவர் மாசேகர், அதில் மறுக்கவே முடியாது. ஒரு பெரிய தளபதி மாதிரி இருந்தவர் டிடிவி தினகரனுக்கு, தென் மாவட்டத்தில் அந்த ஏரியாவில் கொஞ்சம் வலிமையானவர். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு அவர் கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அநேகமாக நாளை மறுநாள் அவர் வந்து அதிமுகவில் சிறப்புற எடப்பாடி பழனிசாமியில் அப்படிங்கிறது வந்து அமமுக தொண்டர்கள் வந்து இவர் போனதுனால இழப்பு இல்லை அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் இழப்பு இழப்பு தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா ஒரு கிரவுண்ட் ஒர்க்கரை வந்து இழக்கிறது வந்து இன்னும் எவ்வளோ பேர் வரலாம், பட் இருக்கிறவங்களை இழக்கிறது அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான் இது. ஏன்னா அதிமுகவுடைய முக்கிய நோக்கமே, எடப்பாடி பழனிசாமி நோக்கமே அந்த முக்குளத்தூர் பெல்ட்டு, டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஓரளவுக்காவது நம்ம நல்லா வலுவாக காண உடனே அதுக்கு கேடர்ஸ் முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வைத்தியலிங்கம் அவர்களை ஏற்றுக்கிட்டு ஒருத்த நாட்டில் நீங்கள் ஒரு டெவலப் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கடினம். ஏன்னா அவர் எந்த கிரவுண்ட் ஒர்க்கு, இப்போ மாசாகர் வேறு டிடிவியில் இருக்கார் அப்படிங்கும்போது, இப்போ டிடிவி பக்கில் இருக்கவர் அதிமுகவில் வந்ததுனால அதிமுகவுக்கு கூடுதல் பலம். மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பக்கா பெரிய லெவலில் அவங்க பண்ணுவாங்க. சரி, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே கொஞ்ச நாளாகவே அவர் அதிருப்தியில் இருந்தார். தொடர்ந்து அமமுகவில் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா அமமுகவில் இவரெல்லாம் எப்படி வெளியில் வந்தார் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய வந்துருச்சு. ஆனாலும் அமமுக இயங்கிட்டு இருக்குது. அமமுகவில் கேட்கும்போது செந்தில் பாலாஜி போனார், தங்கத்தமிழ் செல்வன் போனார், எல்லாரும் போனாங்க, பள்ளியப்பன் போனார், நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, இதுவும் ஒரு இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சாதுரியம் பண்ணுறாருன்னு தெரியல, ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை இழுப்பது அவருக்கு வந்து அவருக்கான பலத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுல தயக்கமே இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி டிடிவி தினகரன் எதிர்கொள்வார் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனாலும் ஒரு விஷயம், டிடிவி தினகரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இமேஜ், அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதையும் நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து தென் மாவட்டத்தை கவனம் வச்சு ஒரு அழகாகவும் கரெக்டாக காய் நவுத்துறது வந்து எடப்பாடி பழனிசாமியா இல்லை அங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு பிரமுகர்களா, யார் இந்த வேலையை பண்ணுறது? நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்களாம் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் முதலே சொன்னாங்க வைத்தியலிங்கம்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி நாலு பேரை தவிர எல்லாரும் கூப்பிடலான்னு. இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல், ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் யாராவது ஒருத்தரை கொண்டு வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் பலம் பெறும், ஓபிஎஸ் அணியிலேயே டேமேஜ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்ட முடியும், அதையும் விரைவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல. இருந்தபோதும் இப்போதைக்கு ஒரத்தநாடு தொகுதியிலிருந்து மாசேகர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியில் இணையிருந்து மிக மிக பரபரப்பான செய்தி, கட்சி விட்டு எடுத்தது பரபரப்பான செய்தியாக பேசப்படுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.